சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலை எழுந்தவுடன் ஒரு சில உணவுகள், ஒரு சில நீர் எடுத்துக்கொள்கிறதுனால நமக்கு ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமும் இருக்கும், உடம்புக்கு அழகாக முகம் அழகாகவும் இருக்கும், நல்ல ஒரு சத்துக்களும் உங்கள் உடம்புக்கு கிடைக்கும். இப்போ காலை எழுந்தவுடன் சில பேருக்கு உடம்புக்குள்ள நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மை வேணும், அது இருந்து நம்ம உடம்பில் உள்ள கழிவுகள் வெளியேறதுக்கும் நம்ம உடம்பில் உள்ள யூரின் அந்த மாதிரி சில நச்சுத்தன்மைகள் வெளியேறுவதற்கு இது ரொம்பவே உதவும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அன்றாட விரும்பி குடிக்கின்ற ஒரு காஃபியில் நீங்கள் இதை கலந்து குடிக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு நன்மை கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிற இரண்டு விஷயங்களை நம்ம பார்ப்போம். இந்த காஃபி போடுறதுக்கு நீங்கள் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது, நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. காஃபி பொடி உங்களோட விருப்பம், அதை நல்லா ஃபில்டர் பண்ணி அதை வடிகட்டி வச்சுட்டு, அதாவது பிளாக் காஃபி எடுத்துட்டு அதில் நெய் ஒரு டீஸ்பூன் உருக்கி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே திக்காக, அந்த சூடு தானே இருக்குது அப்படின்னு திக்காக போடக்கூடாது, அதில் லேசாக வெதுவெதுப்பாக உருக்கி, அந்த நெய் எப்போ கெட்டித்தன்மையாக இருக்கும் அந்த நெய்யை உருக்கி இந்த பிளாக் காஃபியில் போட்டு நீங்கள் சூடாக ஆற்றி நீங்கள் குடிச்சிருங்க. உங்கள் உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அந்த பிளாக் காஃபி, அந்த நெய் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் டிகாஷன் ரொம்ப சேர்க்கக்கூடாது, மிதமாக சேர்த்துக்கணும். நீங்கள் பால் காஃபியில் போடுற மாதிரி டிகாஷனோட இந்த நெய் கலந்தீங்கன்னா எந்த யூஸும் இருக்காது. இது ஒரு விசேஷ பலனை உங்களுக்கு கொடுக்கும், உங்கள் உடம்புக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காஃபி மனத்தோட அந்த நெய் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு மனதுக்கு இதமாக இருக்கும். நம்ம குடிக்கும்போதும் ஒரு நறுமணம் கிடைக்கும், நம்ம அதை இஷ்டத்தோடு சாப்பிடுவோம். இப்போ மருந்து அப்படின்னாலே நாம் குமட்டி குமட்டி சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு நமக்கு அது கஷ்டமாகவே இருக்கும், இது அந்த மாதிரி இருக்காது. சரி, இப்போ நெய்யில் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, இதே அடுத்த பாயிண்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதே காஃபியில் பட்டர் நீங்கள் பீஸ் பீஸாக ஆக்கிட்டு அது நீங்கள் ஒரு பீஸ் ரெண்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து போட்டு ஆற்றி நீங்கள் குடிக்கணும். அது உருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நெய் மட்டும் சூடாக்கி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் பட்டர் நீங்கள் சேர்க்கும் பொழுது நீங்கள் அப்படியே ஆற்றி அந்த சூடில் கரைஞ்சிரும் இல்லையா, நீங்கள் அப்படியே குடிக்கலாம். அந்த ஒன்று பட்டர் காஃபி, இன்னொன்று நெய் காஃபி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இது ரெண்டையும் ரெண்டு வேளை அப்படி கிடையாது, நெய் வேணும்னா நெய் இருந்தால் நெய், பட்டர் இருந்தால் பட்டர், இந்த மாதிரி ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது காஃபி பிரியர்கள், டீ குடிக்கிறவங்க அனைவரும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது உடம்பு ஆரோக்கியத்துக்காக, நிறைய நோய் எதிர்ப்புகள், உடம்பில் இருக்கிற கழிவுகள் நிறைய, அதிகாலை இதை நீங்கள் வெறும் வயிற்றில் எழுந்த உடனே நிறைய பேர் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது, அதை விட முடியலை, அதுதான் உண்மை. அதுக்காக நம்ம இந்த மாதிரி குடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கெடுதலை கொடுக்காது, உடம்புக்கு நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம், நெய் அளவாக இருந்தாலும் சரி, பட்டர் அளவாக இருந்தாலும் சரி. சிறிய கியூப்பாக பட்டர் சேர்த்துக்கோங்க, நெய் ஒரு டீஸ்பூன் நெய் அளவு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். செய்து பாருங்கள், இந்த காஃபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.